முக்கிய பிரமுகர்களின் செல்போன் ஒட்டுக்கேட்பு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ராகுல், ஒட்டுக்கேட்கும் செயலுக்கு தேச துரோகம் என்பதை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை என்று கூறினார். ஒட்டுக்கேட்பதற்கு திட்டம் வகுத்துக் கொடுத்தவர் யார் என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, தன்னுடைய செல்போனும் ஒட்டுக்கேட்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். செல்போன் ஒட்டுக்கேட்பிற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார். பெகசஸ் இஸ் கிளாசிஃபைட் பை த இஸ்ரேலி ஸ்டேட் அஸ் எ வெப்பன் அண்ட் தட் வெப்பன் இஸ் சப்போஸ்ட் டு பி யூஸ்ட் அகைன்ஸ்ட் டெரரிஸ்ட்ஸ். தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி ஹோம் மினிஸ்டர் ஹேவ் யூஸ்ட் திஸ் வெப்பன் அகைன்ஸ்ட் தி இந்தியன் ஸ்டேட் அண்ட் அகைன்ஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன். They have used it politically, they have used it in Karnataka, they have used it to scuttle probes, they have used it against the Supreme Court, they have used it against all the institutions of this country. The only word for this is treason. There is no other word for this, right? And this has to be investigated and the Home Minister has to resign. பெகாசஸ் உளவு மென்பொருள் மூலமாக தன்னுடைய செல்போன் உரையாடல்களும் ஒட்டுக்கேட்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். தன்னுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர்கள் மூலமாகவும் தம்முடைய பேச்சுகள் அரசு உயரதிகாரிகளுக்கு பகிரப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். Be aware that we are tapping your phone. Okay, so I also, by the way, my security people tell me, right, that they have to debrief what I say. They have to report to their seniors everything I say. So I am under no pretensions that I am not tapped. இந்திய மாநிலங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக பெகாசஸ் உளவு மென்பொருளை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பயன்படுத்தியிருப்பதாக ராகுல் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் ஒட்டுக்கேட்பு சதி நிகழ்த்தப்பட்டிருப்பதாக கூறிய ராகுல், செல்போன் ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.